சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழடியில் நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழ ஆய்வில் சமதள மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மானாமதுரை அருகே கீழடி, கொந்தகை, அகரம் உள்ளிட்ட இடங்களில் 7ஆம் கட்ட அகழ ஆய்வு நடைபெற்று வருகிறது. 7ஆம் கட்ட அகழ ஆய்வில் 4 குழிகளில் 13 முதுமக்கள் தாடிகளும் 9 சமதளத்தில் புதைக்கப்பட்ட எலும்பு கூடுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. முதுமக்கள் தாடிகளில் 2 மட்டும் திறக்கப்பட்டு எலும்புகள், மண்டை ஓடுகள், உணவு பாத்திரங்கள் உள்ளிட்டவைகள் ஆய்விற்காக அனுப்பப்பட்டுள்ளன. 9 எலும்பு கூடுகளில் 3வது குழியில் உள்ள 1 எலும்பு கூட்டை மட்டும் நேற்று ஆய்வு செய்யும் பணி தொடங்கியது. முழுமையாக எலும்புக்கூடு வெளியே எடுக்கப்பட்டவுடன் அதில் உள்ள திசுக்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்பப்படும். 6ஆம் கட்ட அகழ ஆய்வில் குந்தகை தளத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக மரபணு பிரிவும் இணைந்து செயல்பட்டது. தற்போது 7ஆம் கட்ட அகழ்வாய்விலும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக மரபணு பிரிவு இணைந்து செயல்பட்டு வருகிறது. சமதளத்தில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூட்டை முழுமையாக வெளியே எடுத்த பின் பல்கலைக்கழக குழு ஆய்வு செய்யும் என தெரிகிறது. 6 மற்றும் 7ஆம் கட்ட அகழ ஆய்வுகளில் கிடைத்த எலும்புக்கூடுகள், எலும்புகள், மண்டை போடுகள் உள்ளிட்டவைகள் தனித்தனியே ஆய்வு செய்யப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.